blender use the milkshake, smoothie पढ़रांगे, अंदर item the gap the gap juice मोटे எதுமே கட்டிங்கிறது தங்கவே தங்காது நைஸா அரைச்சுக்கலாம். ஜெண்டுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் 50 கிராம் ராகி மாவு வேணும் அப்படினா உடனே வீட்லயே அரைச்சுக்கலாம். தூள்தல போடணும். கொஞ்சம் பாத்தீனா உங்களுக்கு லவங்கமா போடுறேன். கொஞ்சம் சீரகம். இது வீட்லயே அரைச்சுக்கலாம்னு காமிக்கிறது அதல காமிக்கிறேன். டீ காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க. மசாலா தூள் க்ளோஸா வந்து பாருங்க. 2 பேப்பர் தான் போட்டுருக்கேன். இந்த 2 பேப்பர் கூட இதல பவுடர் ஆயிடும். வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா சேலம் நோவல் அசோசியேட்ஸோட வீடியோ போட்டுறோம். அது வேற லெவல் ரெஸ்பான்ஸ். அதனால நம்ம மீண்டும் இப்போ வந்து ஒரு வீடியோ பண்ண வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டேபிள் மேல எக்கச்சக்கமான டிஃபரண்ட் வெரைட்டிஸான ஐட்டம்ஸ் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? இஞ்சில் இருந்து இது பாத்தீங்கன்னா கடுகு வர ஆப்பிள் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் அரைக்க இந்த ஒரு மிக்ஸி போதுங்கிறாரு என்ன. ஓகேங்களா? இந்த எல்லாத்தையும் அரைக்க ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா இதுக்கு தனி மிக்ஸி இருக்கும். இது மாதிரி வெரைட்டிஸ்லாம் தனி மிக்ஸி இருக்கும். ஸோ அப்புறம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி வெரைட்டி மிக்ஸி இது மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஒரே இத வச்சிருக்கோம். இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இது இந்த ஒரே இத வச்சிருந்தீங்க அப்படினா எல்லாமே அரைச்சுக்கலாம். அதாவது இது பாத்தீங்க அப்படினா மிக்ஸி, மேரே சாப்பர், ஜூசர், பிளெண்டர். பிளெண்டர்னா வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே. ஓகேங்க. சோ மல்டி பர்பஸ் நிறைய ஐட்டம்ல அரைச்சுக்கலாம். உங்களுக்கு அரைக்கிற ஐட்டம் எல்லாமே ஜூஸ் மாதிரி அரைச்சுக்கலாம், சட்னியும் பண்ணிக்கலாம், மாவும் அரைச்சுக்கலாம். அதெல்லாம் மசாலா தூள் ஐட்டம். பாக்கெட்ல வாங்கக்கூடிய மசாலா தூள் ஐட்டம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் மிக்ஸி. பாக்க சின்னதா இருக்கும். எந்த அளவுக்கு அரைக்குங்கிறது நான் அரைச்சு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வரும். ஒரு ஜூஸர் ஜார் ஒன்று வந்துடும், ஜூஸ் போட்டுக்கலாம். இது இல்லாமல் 4 மில்க் ஷேக் ஜார் வரும். இது இல்லாமல் 2 மசாலா ஜார். இந்த 2 மசாலா ஜார் மொத்தமாக 7 ஜார் வருது. 7 ஜாரும் யூஸ் பண்ணி என்னன்னா எப்படி அரைக்குது, அது ரிசல்ட் எப்படி இருக்கு, வீட்டில் இருக்கிற மிக்சிக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் செஞ்சே காமிக்கிறேன். இப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சின்ன அந்த மாவு மில்லு சொல்லுவாங்க. ஆமா, சின்ன மினி ஃப்ளோர் மில்னே சொல்லுவாங்க. ஏன்னா இது கம்பல்சரி இதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். இத கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டெமோ காமிக்கிறேன். அண்ணா ஃபுல்லா டெமோ காட்ட போறாங்க. ஏற்கனவே பார்த்தீனா உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி இருக்கேன். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீனா 7 ஜார் இவ்வளவுதான். அதை பாத்துங்க. இது மெயின் கான்செப்ட் என்ன அப்படினா அதோட பிளேட் தான் கான்செப்ட். ஜார் வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி ஜார் மாத்திக்கி கொடுத்துக்கு தான் 7 ஜார். இது சின்ன ஜார், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஜாரு, இதோட அடுத்த ஸ்டேஜ் இந்த ஜாரு. உங்களுக்கு இது வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அது இல்லாமல் இது ஒரு பெரிய ஜார், ஜூஸர் ஜாரு. இதை 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நல்லா பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். இதை டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுவோம், ஜூஸராக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஜூஸ் போகிறோம் பின்னாடி காமிக்கிறேன். இந்த ஃபில்டரை வெளியே எடுத்துட்டோம்னா ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல இதான் பார்த்தீங்கன்னா அளவு சைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெரிய ஜார். இதை பாருங்கள், இதான் பெரிய ஜார். இந்த மாதிரி சைஸ் வரிசா ஜார்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹேண்டில் ஜார் இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஜார் இருக்கும். இது வந்து ஸ்மூத்தி பண்ணுறது, மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ஜார். இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு. இதில் வந்து 2 டைப் ஆஃப் பிளேடு கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் கேட்குறேன், எந்த பிளேடு எதுக்கு யூஸ் பண்ணணும் வாங்கினதுக்கப்புறம் கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறோம். இது வந்து சிங்கிள் பிளேடாக இருந்துச்சுன்னா இது வந்து பவுடர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் பிளேடாக இருக்குது அப்படின்னா சட்னி ஜூஸ் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு இந்த பிளேடை யூஸ் பண்ணிக்கங்க. 2 டைப் ஆஃப் பிளேடு நான் அரைச்சி காமிக்கிறேன். என்ன வித்தியாசம்? நார்மலாக எல்லாருக்கும் மிக்ஸி இருக்கும். மிக்ஸிக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கிற மாதிரி சொல்கிறேன். மிக்ஸி எல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம் நல்லா அரைக்கும். ஆனால் ட்ரை ஐட்டம் வந்து அந்தளவுக்கு நல்லா அரைக்காது உங்களுக்கு. அதனால தான் எல்லாரும் பாக்கெட்டில் வீட்டில் 1க்கு 2 மிக்ஸி வச்சுக்கிட்டோம். நம்ம பாக்கெட்டில் தான் பவுடர்லாம் வாங்குவீங்க. ஆனால் இந்த புல்லட் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே நீங்கள் பாக்கெட்டில் வாங்க தேவை இருக்காது. அத்தனையும் வீட்லேயே அரைச்சிக்கலாம். அதாவது சோம்பு சீரகம் மிளகு பொடியாக இருக்கட்டும், இல்லை மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் அரைச்சே காமிக்கிறேன். இன்னொரு என்ன ஸ்பெஷல் இதில் மிக்ஸிக்கும் இதுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வழக்கமான மிக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சும்மா ஒரு மிளகு வந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் இருக்கும். இது அப்படியே இந்த அளவுக்கு போட்டால் மட்டும் தான் மிக்ஸி அரைக்கும். ஆனால் கம்மியாக போடுங்க மிக்ஸி அரைக்காது. ஆனால் நம்ம மிக்ஸியில் வந்து இதை ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து கம்மியாக போட்டாலும் அரைச்சிக்கலாம். அதை பாருங்கள், சும்மா 2 பேப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 பேப்பரை வந்து உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இது பாருங்கள், இதான் அதோட ஸ்பெஷல். நீங்கள் எந்த மிக்ஸி வாங்கினாலும் இவ்வளோ கம்மியாக அரைக்க முடியாது. நிறையெல்லாம் போடலாம். நல்லா நீங்கள் பார்த்துக்கலாம். க்ளோஸாக வந்து பாருங்கள், 2 பேப்பர் தான் போட்டிருக்கேன். இந்த 2 பேப்பர் கூட இதில் பவுடர் ஆகிடும். இதை மேலே லாக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மேலே வச்சுட்டு சுவிட்ச் கண்ட்ரோல், ஸ்பீடு கண்ட்ரோல் எதுவும் தேவையில்லை. ஸோ மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு, பவுடர் ஆயிடுச்சு. அது ஆஃப் பண்ணிட்டீங்க, அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன தான் தட்டினாலும் பிரேக் ஆகுறது, உடையிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இதை பாருங்கள், நான் அரைச்சதை கொட்டியே காமிக்கிறேன். இதை பாருங்கள், 2 பேப்பர் போட்டால் அந்த 2 பேப்பரில் என்ன பவுடரோ அது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள். ஸோ இவ்வளோ கம்மியாக வந்து எந்த ஒரு மிக்ஸியுமே அரைக்காது. நீங்கள் மார்க்கெட்டில் போய் இப்போ இருக்க நீங்கள் என்ன காஸ்ட்லியான மிக்ஸி வாங்கினாலும் குவான்டிட்டி கம்மியாக போட்டால் அரைக்கவே அரைக்காது. அதிகமாக போட்டால் மட்டும் தான் அரைக்கும். ஆனால் நம்ம மிஷினை பொறுத்தளவுக்கு கம்மியாக போட்டாலும் அரைக்கலாம். அதே ஸ்டேஜில் 1 கிலோ போட்டாலும் அரைக்கலாம் ஒரே டைமில். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ் எல்லாமே கொடுக்குறோம். நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் வேணும் அப்படின்னா கூட ஈஸியாக அரைச்சிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் வரமிளகா இந்த மாதிரி ஐட்டம் இருந்தாலும் சூப்பராக அரைச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு மிக்ஸிக்கு இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு இதில் கம்மியாக போட்டு அரைச்சேன் அப்படின்ட்டு, அதேமாதிரி அதிகமாகவும் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வச்சிங்களா, இப்போ நார்மல் மிக்ஸி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாக இருந்தால் நல்லா அரைக்கும், அதாவது வெட் ஐட்டம் தண்ணி ஊற்றி அரைக்கிறது தேங்காய் தக்காளி வெங்காயம் நல்லாவே அரைக்கும் மிக்ஸி. அதே மிக்ஸில் இப்போ இந்த மாதிரி கெட்டியான பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையாக இஞ்சி இப்போ காஞ்சி போயிருக்கு பாருங்க, சுக்குது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் மிக்ஸில் போட்டிங்கன்னா போட முடியாது. இப்போ என்ன பண்ணீங்கன்னா உடச்சிட்டு தான் போடுவீங்க. அப்படி உடச்சிட்டு போடும்போது நாங்கள்னா தூள் தூளாக தான் கிடைக்கும், கொஞ்சம் மாவாக பவுடராக கிடைக்காது உங்களுக்கு. அதை பாரு அப்படியே போடுறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கெட்டியான பொருளை போட்டிங்கனாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுக்கும் உங்களுக்கு பாருங்க. உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டேன், உடைக்கலாம் எதுவுமே கிடையாது, அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கோம். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை பத்து செகண்ட் தான் உங்களுக்கு நல்ல மாவாக அரைச்சி கொடுத்துரும். நீங்கள் எந்த பிராண்டு மிக்ஸுமே இவ்வளோ ஹார்டான ஐட்டம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஷின் பிளேடு வந்து பெண்ட் ஆகிடும். மிஷின் பிளேடு பெண்ட் ஆகிறது மட்டும் இல்லை, கீழே இருக்க புஷ் எல்லாம் தேஞ்சு விட்டுரும். நம்ம ஆர்வத்தில் ஒரு பீஸ் போட்டு அரைக்கிறாங்க அப்படின்னு அரைச்சி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வேஸ்ட் ஆகிடும். இதை பாருங்கள், 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் பவுடர் ஆகிடும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். பவுடரு கிளாஸ் வந்து ஒயிட்டாக இருக்குனால வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அளவு தெரியும், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா 300 கிராம் வரைக்கும் நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். சுக்கு மஞ்சள் சீயக்காய் ஐட்டம் இந்த மாதிரி எவ்வளோ ஹார்டான ஐட்டம் இருந்தாலும் 300 கிராம் வரைக்கும் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி அளவு கம்மியான அளவு போட்டுனாலும் கம்மியான அளவு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் சுக்கு அரைச்சிட்டேன், நான் பீஸாக போட்டேன், இது எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வரும். நீங்கள் 5000 வீட்டில் பார்த்தீங்கன்னா 5000 6000 மிக்ஸி வாங்கி வச்சுருப்பீங்க, இந்த அளவுக்கு நைஸ் பவுடர் வருமானு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக வந்துடும். இவ்வளோ நைஸ் பவுடராக நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது, இவ்வளோ சூப்பராக எடுத்துக்கலாம். இதேமாதிரி தான் மற்ற ஐட்டம் ட்ரை ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஆனால் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இதில் ஸோ இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது பார்த்து காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்ஸியோட அட்வான்ஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்ச 2 வெரைட்டிலேயே காமிச்சிருப்பேன். ஏன்னா எவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்கும், இது மிக்ஸி அரைக்காது. இன்னொன்று ஹார்டான ஐட்டம் இதில் போட்டு அரைச்சி காமிச்சோம், மிக்ஸியில் அந்த மாதிரி ஹார்டான ஐட்டம் போட முடியாது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நார்மலாக பாக்கெட்டில் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மசாலாவும் நம்ம அதிலே அரைச்சி காமிக்கிறோம். இதில் பாருங்கள், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அது பட்டை, இப்போ வீட்டில் நீங்கள் கடையில் மிக்ஸில் போட்டு பட்டையை போடுறீங்க அப்படின்னா உடச்சி தான் கொடுக்கும், அதுவும் தூள்தலாக போடணும். இல்லை நான் அப்படியே போடுறேன் உங்களுக்கு, 2 பீஸ் போடுறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவங்கமும் போடுறேன், கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா டைப்பில் வாங்குவோம் பாக்கெட்டில் போயிட்டு, அதுக்கு பதிலாக இது வீட்லேயே அரைச்சிக்கலான்னு காமிக்கிறது. அதான் நான் காமிக்கிறேன் ஏன் அப்படி நம்ம பாக்கெட்டில் வாங்குகிற மிக்ஸில் அரைக்கிறதுலாம் மிக்ஸில் பண்ணால் பவுடர் கிடைக்காது, அதனால தான் பாக்கெட்டுக்கு போகிறோம். இது வந்து ஹைஜீனிக்காக சுத்தமானதாக இருக்கும், கெமிக்கல் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு, இருக்காது இதில். ஸோ டேரெக்டாக அப்படியே எல்லாத்தையும் உள்ளே போட்டிருக்கோம், பார்த்தாலும் தெரிஞ்சுங்களா எல்லாமே இருக்கிறது. அப்படியே உள்ளே போட்டுருவோம், ஜஸ்ட்டு புஷ் பண்ணி டர்ன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தூள் நம்ம மிக்ஸில் அரைக்க முடியாது, அதனால தான் பாக்கெட்டில் போய் வாங்கிட்டு போகிறது பதிலாக இந்த மாதிரி சூப்பராக அன்னன்னைக்கு வேணுங்கிற மசாலாவை அப்பப்போ வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்க தேவையில்லைன்னா, கடையில் வாங்குறது என்றைக்கு அரைக்கிறாங்கன்னு தெரியாத வாங்கி நம்ம சாப்பிட்றது பதிலாக அன்னன்னைக்கு வேணுங்கிறத வீட்டிலே பண்ணிக்கலாம். மிக்ஸி மாதிரி பெரிய இடம் தேவை இருக்காது, அதிக சவுண்ட் இருக்காது, கையிலே வச்சு ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், சின்ன இடம் தான் போதும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் தான் நீங்கள் அன்னன்னைக்கு வேணுங்கன்னா இந்த ஜாரில் போட்டு அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற மசாலா வேணால் பெரிய ஜார் இருக்குது, இதில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அப்பப்போ அரைக்கிறதுனால இதை பாருங்க, அவ்வளோ தான் அரைச்சாச்சு. நான் எடுத்து கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள் மசாலா தூள் ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி இட்லி பொடி அப்படின்ட்டு எந்த மசாலா தூளாக இருந்தாலும் அன்னன்னைக்கு வேணுங்கிறது அப்பப்போ அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நைஸ் பவுடர் நம்ம மிக்ஸில் கிடைக்காது, அதனால தான் பாக்கெட்டில் போகிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி மசாலா தூள் எல்லாமே மல்லித்தூளாக இருக்கட்டும் மிளகாத்தூளாக இருக்கட்டும், அது மாதிரி பருப்பு பொடி பாசிப்பருப்பு கடலப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் வேணாலும் நீங்கள் சூப்பராக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதில் இது இல்லாமல் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் மட்டும் அரைக்கணும், மிக்ஸில் அரைக்க முடியாது, கல்லில் போட்டு இடிச்சு தான் எடுப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கம்மியாக இப்போ இவ்வளோ கம்மியான வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து சூப்பராக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே நான் வந்து லைவாக பார்த்தீங்கன்னா இப்போ இது இல்லாமல் சட்னி எப்படி அரைக்கிறது, எந்த அளவுக்கு ஹார்டான தேங்காயெலாம் பீஸாக போட்டாலும் அரைச்சிக்கலாம், அதுவும் காமிப்போம். ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது மாவு அரைச்சி காமிக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ராகி கோதுமை எல்லாம் மில்லில் போய் தான் அரைப்போம், நம்ம வழக்கமாக இல்லைன்னா பாக்கெட்டில் வாங்கிடுவோம். மிக்சியில் போட்டால் பவுடர் நைஸு கிடைக்காது. ஆனால் இதில் பாருங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள் ராகி நல்லா காய வச்சுட்டு டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதை பாருங்கள் ராகி மாவு இப்போ நான் டெமோக்காக நான் சின்ன ஜாரில் போட்டு காமிக்கிறேன். வீட்டில் போடும்போது நீங்கள் அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த பெரிய ஜார்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுதான் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் கவுத்து வைக்கிறது தான், வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. மிக்ஸி அப்படின்னா நீங்கள் பிடிச்சிக்கிட்டே நிற்கணும், இதில் பிடிக்கணுங்கிற வேலை எதுவுமே கிடையாது. சும்மா லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே அரைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதில் ஸ்மார்ட்டாக இருக்கும். இன்வெர்டர் இபிஎஸ்ல நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். மிக்ஸி மாதிரி கம்பல்சரி கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும், இல்லை இன்வெர்டரில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நான் ராகி போட்டேன். ராகி பாருங்கள் அதிகபட்சம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ராகி போடலாம்னு சொன்னால் ராகி மட்டும் இல்லை, இதிலே கோதுமை நீங்கள் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தா அரிசிலாம் ஊற வச்சு அரைக்கணும்னா உடனே நீங்க கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி இல்ல வறுத்துட்டு அரைக்கிறீங்கன்னா அரிசி ரவா இருக்கு அரைக்கிறது. இந்த மாதிரி எந்த ஐட்டம் நீங்க பவுடர் பண்ண நினைக்கிறீங்கனாலும் இதுல வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ராகி பவுடர் அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஒரு 4 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் 50 கிராம் ராகி மாவு வேணும் அப்படின்னா உடனடியே வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கடலப்பருப்புலாம் வேணும் அரைக்கணும்னாலும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க இவ்வளோ நைஸ் பவுடராக கிடைக்கும். இவ்வளோ நைஸ் பவுடர் நம்ம மிக்ஸி கிடைக்காது, அதனால தானே பாக்கெட்டுக்கு போகிறோம். இது இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா சின்ன மில்லு மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மினி ஃப்ளோர் மில் அப்படின்ட்டு. நீங்கள் மிக்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மசாலா அரைக்கிற பவுடர் மிஷினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அடுத்தது இன்னொரு ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கசகசா. பாருங்க இந்த கசகசா வந்து ரொம்ப கஷ்டம் அரைக்கிறதுக்கு, எல்லாருக்குமே தெரியும். பார்க்குற லேடிஸ் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அரைக்கிது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது ஊற வச்ச மாதிரி தான் அரைப்படும். இல்லைனா கத்தியில் வந்து எந்த பிராண்டு ஷார்ப்பாக இருந்தாலும் அதில் வந்து அரைக்க முடியாது இது. ஆனால் நம்ம மிக்ஸி பாருங்களேன், தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. பாருங்க ட்ரையாக தான் போடுறேன், தண்ணி ஊற்றலை, வறுக்கவும் இல்லை, தேங்காயும் போடல. வறுக்கமாக தேங்காய் போட்டு அரைக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு அரைப்பாங்க. இதில் அப்படி கிடையாது, அப்படியே போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த கசகசா அரைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஏன்னா கசகசா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் மிக்ஸில் போட்டு அரைக்கிறது. ஆனால் நம்ம மிஷின் வந்து ரொம்ப சூப்பராக அரைச்சிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வால்நட்ஸ் அரைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்நட்ஸ்லாம் நல்லா ஃபைனாக வால்நட்ஸு அது மாதிரி பாதாம் முந்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுக்கும். அதெல்லாம் ஆயில் கண்டென்ட் உள்ளது. மிக்ஸில் போட்டிங்கன்னா அரைப்பட்டு அது போய் சைடில் போய் ஒட்டிக்க முடியாது. ஆனால் இதில் போடும்போது நல்லா மையாக அரைச்சி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வால்நட்ஸ் அந்த ஒரு நெட் சைட் எல்லாமே அரைச்சிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்க் ஷேக் பண்ணுற மாதிரி ஐட்டம் அதெல்லாம் பீனட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது காமிக்கிறதுக்கு. பிளண்டர் எப்படியா பிளண்டராக யூஸ் பண்ணுறது, லெஸ்ஸி அடிக்கிறது எப்படி இருக்குதுன்னு நம்ம காமிக்க போகிறோம். அது சட்னி அரைக்கிறது எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன், ஜூஸ் போடுறது எப்படிங்கிறது காமிக்கிறேன், கீரை பிளண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம். பிளண்டர் செப்பரேட்டாக வாங்கினாலே 1500 ஆகும். இதுலேயே மோர் தயிர் பருப்பு கீரை கடையிறதோ அதுவும் நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். ஆனியன் சாப் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன். எல்லாமே ஒன்று ஒன்றா நான் காமிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த கசகசா பாருங்கள் எந்த மிக்ஸ்லையுமே பண்ண முடியாத ஒரு ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க மேலே ஒட்டிருக்கு பாருங்க. நான் அரைச்சி எடுத்தே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கசகசா நைஸாக அரைக்க முடியுமா அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே அரைச்சிக்க முடியாது. அது தண்ணி இல்லாமல் அரைக்கணும்னா இந்த பாருங்க தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் நான் காமிச்சிருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரை பிளேடை தான் யூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மிளகு சுக்கு அதாவது கரம் மசாலா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகி மாவு அரைச்சிக்கோங்க, எல்லாமே ட்ரை ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு பிளேடு இருக்குது, இது வந்து வெட் பிளேடு. ஸோ இந்த வெட் பிளேடு எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஜாரில் ட்ரை பிளேடு போட்டு நான் அரைச்சி காமிச்சேன் உங்களுக்கு. இதே ஜாரில் வெட்டும் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரை பிளேடு ஃபிட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம், இந்த வெட் பிளேடு ஃபிட் பண்ணால் வெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்ம சட்னி அரைச்சி காமிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு ஆனியன் வெங்காயத்தையும் தக்காளியும் மட்டும் அரைச்சி காமிக்கிறேன். இப்போ கம்மியான குவான்டிட்டி அரைச்சா இந்த அளவுக்கு அரைக்குதுன்னு காமிக்குது. அதை இப்போ 2 வெங்காயம் போடுறேன், சும்மா 2 தக்காளி. ஸோ இவ்வளோ கம்மியாக நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சோம்னு வச்சுக்கலாம். சரி அரைப்பட என்னன்னா ஒரு சுத்தம் சைடில் போய் அப்படியே ஒதுங்கிடும். ஆனால் இதில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அரைச்சிக்கலாம். இவ்வளோ கம்மியாக போட்டாலும் கம்மியாக செஞ்சாலும் அரைக்குங்கிறது காமிக்க தான் இவ்வளோ கம்மியாக போடுறோம். அது முழுசாக போடுறோம் வீட்டில் போடும்போது நீங்கள் சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே மேலே வச்சுருங்க. மிக்ஸினா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சட்னி மேலே தெரிச்சுங்க பயந்துட்டு பிடிச்சிட்டே நிற்பாங்க. இதில் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்ருங்க. அவ்வளோதான் அந்தளவுக்கு அரைக்கிது பாருங்கள். எவ்வளோ கம்மியாக இப்போ துவையெல்லாம் அரைப்பாங்களா புதினா துவையில் கொத்தமல்லி துவையெல்லாம் அரைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் துவையில் அரைப்பாங்க. தண்ணி இல்லாமல் துவையில் அரைக்கும் போது இப்போ அரைப்படாது மிக்சியில், அதனால தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி ஆக்கிடுவாங்க. இதில் போடும்போது தண்ணி ஊற்றவே இல்லை. தண்ணி இல்லாமையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறது பாருங்க. பார்த்தாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் போதும் அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இதே மாதிரி மசாலா பார்த்தீங்கன்னா வத்த குழம்புக்குலாம் அரைக்கிறாங்க வெங்காயம் தேங்காய் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லிலாம் போட்டு அரைக்கிறீங்கனாலும் நீங்கள் வத்த குழம்பு மசாலா அரைக்கிறீங்க. ட்ரையாகவும் அரைச்சிக்கலாம் மசாலா, தண்ணி ஊற்றி மசாலா அரைக்கணும், தண்ணி ஊற்றி மசாலா அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லீக்கேஜும் ஆகாது, எல்லாமே நம்ம கவுத்து வச்சு தான் அரைக்கிறோம். ஸோ லீக்கேஜுங்கிறது எதுவுமே ஆகாது உங்களுக்கு. டே எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸினா கீழே பிளேட் இருக்கும், இல்லை சர்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிளேடை மட்டும் நம்ம தனியாக எடுத்துறதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்படியே இதை பாருங்கள் நல்லா மையாக அரைச்சி கொடுக்கும். இந்த அளவுக்கு நைஸாக பார்த்தீங்கன்னா மிக்ஸி அரைக்காது, கீழே போய் நிறைய தங்கிடும். கம்மியான அளவு போடும்போது இல்லை கம்மியாக போட்டாலும் நல்லா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இதில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சட்னி அரைச்சி காமிச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தேங்காய் அரைச்சி காமிக்கிறேன். நம்ம அர்ஜென்ட் காலையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிற டயத்தில் தேங்காய் வந்து துருவீட்டில் உட்காந்துருக்க தேவையில்லை. இப்போ மிக்சியில் போட்டுனா தான் நீங்கள் பூ மாதிரி துருவணும். இதில் வந்து பூ மாதிரி துருவ தேவை இருக்காது. தேங்காய் 2 டைப்பாக பண்ணிக்கலாம், ஒன்று சட்னி மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீஸ் பண்ணால் கூட போதும், நீங்கள் துருவிட்டு இருக்க தேவையில்லை. தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா தான் துருவி ஆகணும். தேங்காய் பால் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிற அடுத்தது. இப்போ சட்னி மாதிரி எப்படி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்குது, எல்லா வீட்லையும் மிக்ஸில் அரைக்கக்கூடியதான் சட்னி. இதெல்லாம் புதுசாக அரைச்சி காமிக்கிறனால நினைக்க வேண்டாம். இதில் எந்த அளவுக்கு நம்ம மையாக அரைக்குது கம்மியாக போட்டாலும் அப்படிங்கிறது வந்து நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. இதில் தண்ணி ஊற்றிக்கிங்க, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு சூப்பராக நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இது பார்க்க சின்னதாக இருக்குது, தேங்காய்லாம் அரைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைக்குமாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறது. ஃபுல்லாக கை லாக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான். மிக்ஸி மாதிரி பிடிக்க தேவை இருக்காது. நம்மளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி தேவை அப்படின்னா திரும்ப எடுத்துகிட்டு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து எடுத்து எடுத்து பார்க்க தேவை இருக்காது. அரைச்சிருக்கா இல்லையானுக்கிட்ட லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியுது, வெளியில் தெரியுது. பார்த்தீங்களா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம நினைச்ச சின்ன ஜாரில் அரைச்சி தக்காளி அரைச்சி காமிச்சா அந்த மாதிரி சின்ன ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அதிக குவான்டிட்டி சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போட்டு அரைச்சிங்க. அதிக குவான்டிட்டி, அதாவது சின்ன ஜாருக்கு அடுத்த பெரிய ஜார் இது. இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ஜார் ஒன்றும் கிடையாது. இந்த பிளேடை கட்டி அப்படியே இந்த ஜாரில் மாட்டிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஜார் இதுக்குள்ளே அளவு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அளவு அதிகமாக வந்து இதில் தான் அரைக்க போகிறோம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம சைஸ் வந்து மாற்றிக்கலாம். அளவுக்கு தகுந்த மாதிரி ஜார் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்தே காமிக்கிறோம். உங்களுக்கு இதை பாருங்கள், பாருங்கள் நல்லா மையாக அரைச்சிருக்கும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி பார்த்தீங்கன்னா மையை வந்து மிக்ஸி அரைக்காது. பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எடுத்தே காமிக்கிறேன். சும்மா ஒரு பட்டையில் வச்சு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதை பாருங்கள், எதுவுமே கட்டிங்கிறது தங்கவே தங்காது. தேங்காய் வந்து தங்கவே தங்காது. நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கூட நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணும்போது மிளகா இல்லை கடலெல்லாம் பார்த்து நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர் வந்து இது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். தேங்காய் பாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பெரிய ஜாரில் ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மூடியை போட்டிங்கன்னா நீங்கள் ஜூஸ் போடுற டைப்பு தான் தேங்காய் பால் போட்டுருக்கலாம். ஜூஸ் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு தேங்காய் எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி அரைச்சி காமிச்சிட்டேன், பவுடரும் அரைச்சி காமிச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் கடைசிக்கு வந்து தான் ஜூஸ் போட போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் போட்டு காமிக்கிறோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதாவது விதை இல்லாத பழங்கள் எல்லாமே ரெண்டு டைப்பாக அதில் ஜூஸ் போடலாம். ஒன்று விதை இருக்கிற பழம், இன்னொன்று விதை இல்லாத பழம். அதாவது வடிகட்டி சாப்பிட்றது தனியாக போட்டுக்கலாம், வடிகட்டாமல் சாப்பிட்றது தனியாக. இப்போ வடிகட்டாமல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இல்லாமல் வடிகட்ட வந்து அவசியம் இல்லை. தோல் எடுத்துட்டோம்னால வேஸ்ட்டுக்கு எதுவுமே இருக்காது. ஆப்பிள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முலாம்பழம், பப்பாளி, பைனாப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வடிகட்ட தேவை இருக்காது. அதனால் அப்படியே சாப்பிட்றோம். அந்த மாதிரி பழத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஹேண்டில் ஜார் இருக்குது பாருங்கள். இந்த ஜாரை எடுத்துக்கலாம். இந்த ஜாரை எடுத்துகிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிளை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சாப்பிட்ணும். எந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். பால் வேணால் பால் ஊற்றிக்கலாம். சுகர் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் முன்னால வெறும் தண்ணி மட்டும் நான் ஊற்றி காமிக்கிறேன். அரைச்சி மட்டும் காமிக்கிறேன். எப்படி மாடலில் தான் காமிக்க போகிறோம். ஸோ வீட்டில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே வெட் பிளேட் தான். இப்போ நீங்கள் இந்த ஜாரில் போடும்போது இதே வெட் பிளேடு சட்னி அரைச்சிக்கலாம். அடுத்த இதில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதே வெட் பிளேட் தான். தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பிள் போடுறோம். வீட்டில் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம், பப்பாளி போட்டுக்கலாம், என்ன ஃப்ரூட்ஸ் ஒன்றும் போட்டுக்கலாம். டேரெக்டாக மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு புஷ் பண்ணி டர்ன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே கான்செப்டில் தான் உங்களுக்கு தயிர் கடையிறது, மோர், பருப்பு, கீரை மத்து வச்சு நம்ம கடைவோம். அதுக்கு போல் இதே மாதிரி நீங்கள் இதில் பிளண்ட் பண்ணிக்கலாம். பிளண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்க் ஷேக்கு ஸ்மூத்தி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஐட்டம் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். பனானா ஸ்மூத்தி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு, மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு தயிர் கடையிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாடல் தான் உங்களுக்கு. இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 30 செகண்ட் 40 செகண்ட் மேக் பண்ணால் போதும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அரைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வேறு கிளாஸில் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. பிளேடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் ஜாராகவும் கிளாஸ் மாதிரியும் பயன்படுத்தலாம். குடிக்கிற டம்ளர் மாதிரி இந்த மாதிரி ரிங்கு பார்த்தீங்கன்னா 4 ரிங்கு கொடுத்துரும். ரிங்கு எடுத்து மேலே போட்டிங்கன்னா இது அப்படியே பார்ட்டி மக்கு மாதிரி ஆகிடும். டேரெக்டாக அப்படியே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மூடியெல்லாம் கொடுத்துரும். அந்த மாதிரி மூடி இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே வெளியே எடுத்து போய்க்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 3 விதமாக இந்த ஜார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய பழம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ இது பெரிய ஜார். இது ஜார் மட்டும் தனியாக எடுத்துடுறேன். ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த லாக்கு, இந்த பிளேடு மட்டும் மேலே லாக் பண்ணிடுங்க. பிளேடு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த ஃபில்டர், ஜூஸ் ஃபில்டர் இது சென்டரில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மேல் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த சென்டரில் கேப் இருக்கும். இந்த கேப்பில் தான் நம்ம ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, கிரேப்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி மட்டும் உள்ளே ஊற்றிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, இல்லை பால் ஊற்றிங்க. அப்போ தான் ஜூஸ் தனியாக, சக்கை தனியாக எல்லாம் பிரியும். இல்லை அப்படின்னா கொல கொலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டாகவே இருக்கும், ஈஸியாக பிரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து 1 பை 1 உள்ளே போட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சது நம்ம வடிகட்டாத ஃப்ரூட்ஸு, இது வடிகட்ட கூட ஃப்ரூட்ஸு. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே அந்த புஷர் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய பழம் போடும்போது ஒன்று மேலே ஒன்று போடுவோம். அப்போ வந்து மேலே உள்ளது மேலே அப்படியே நிற்கும். அதனால் இதை வச்சு லைட்டாக தள்ளி விடுறதுக்காக தான் இந்த இது போட போகிறோம். ஸோ நிறைய போடும்போது வச்சு அமுக்கிறதுக்காக தான். மேலே ஒன்று நிற்கும், அதனால் அமுக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பட்டன் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி பட்டன் கிடையாது இதுக்கு. ஜஸ்ட் ஜாரை மட்டும் பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணிவிடுங்க. அரைக்க பாருங்கள் ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நிறைய போடும்போது லைட்டாக அமுக்கி மட்டும் விடுங்க. அரைக்க ஜூஸ் வெளியே வந்துடும். ஜூஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது 1 லிட்டர் கெப்பாசிட்டி 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் தனியாக. அதாவது அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேப் இருக்கும். இந்த கேப் வழியா நீங்க ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்க, இதை எடுத்துட்டு இதில் கேப் இருக்கும், வடிகட்டினீங்க அப்படின்னா ஜூஸ் பாருங்கள், ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா நீங்கள் வடிகட்டி சாப்பிடக்கூடிய அத்தனை ஃப்ரூட்ஸும், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, கிரேப்ஸு, இது எல்லாமே இதே மாதிரி எடுத்துக்கலாம். 2 டைம் போட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டுங்கிறது எதுவுமே ஒதுங்காது. நான் வேஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 1க்கு 2 டைமாக போட்டுக்கங்க. சுகர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வேணாலும் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் தேங்காய், இந்த தேங்காய் வந்து துருவிட்டு நீங்கள் உள்ளே போட்டு அமுக்குறீங்க அப்படின்னா தேங்காய் பால் தனியாக வந்துடும், சக்கையெல்லாம் தனியாக போய் தங்கிடும் உங்களுக்கு. இதில் அவ்வளோதான். திரும்ப 1 டைம் போட்டிங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜுங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா ஜூஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடும். அப்புறம் தனித்தனியாக எப்படி அசம்பிள் பண்ணமோ அதேமாதிரி தனித்தனியாக எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது நீங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்கும் அப்படிங்கிறது நான் காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் மாவு, மசாலா, சட்னி, இது எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் தனித்தனி மிஷின். இப்போ மிக்சிக்கு சட்னி அரைக்க மிக்சி வச்சுருப்போம், ஜூஸ் இருக்குது பாருன்னா அதுக்கு ஜூஸ் மிஷின் தனியாக வச்சுருப்போம், மசாலா அரைக்கிறதுக்கு தனியாக பாக்கெட்டில் வாங்குவோம், அதுக்கு தனியாக மிஷின் வச்சுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் எதற்கும் தனித்தனியாக வாங்குற மிஷினை வச்சுருக்குது பதிலாக எல்லாமும் வாங்கி எல்லா செய்கிறதும் ஒரே ப்ராடக்டாக செஞ்சு கொடுத்துருவோம். இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், இந்த சின்ன இதிலிருந்து நம்ம அரைக்கிறதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா விதமும் உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் ஒவ்வொரு பொருளையுமே வேறு லெவலில் அரைச்சிருக்கு. நம்ம எவ்வளோ இது பண்ணிட்டோம்னா இதோட ப்ரைஸ் அந்த டீட்டெயிலில் அப்படி கொஞ்சம் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் சார். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு சர்வீஸ் நம்ம என்னென்னு சொல்லிடுறேன். இல்லை எந்த ஊர்லேருந்து கால் பண்ணாலும் ஆஃப்டர் வாங்கி 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம சொந்த தயாரிப்புனால எல்லா ஸ்பேர் பர்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேர் ஏதாவது தேவை அப்படின்னா கால் பண்ணாங்கன்னா கொரியலே அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 இயரில் ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா அந்த மோட்டர் வந்து எடுத்துக்கிட்டு புது மோட்டர் கொடுத்துருவோம், ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். புதுசாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் 1 இயரில் புதுசு கொடுத்துடுறோம். 1 இயருக்கு அப்புறம் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 6 வருஷம் நமக்கு வாரண்டி கொடுத்துடுறோம். அதை நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது சேர்த்தே வாரண்டி கார்டு, பில் எல்லாமே சேர்த்தே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. வெளியில ரேட் பாத்தீங்கன்னா 4100 ரூபாய் கொடுக்குறோம். நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 3200 ரூபாய், 900 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 3200 ரூபாய் தான் கொடுக்குறோம். ஓகே, இந்த டெலிவரி ப்ராசஸ் எல்லாம் எப்படி நம்ம டெலிவரி எல்லா ஊருக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். நம்மள்ட்ட நம்ம ப்ராடக்ட் நம்ம டீட்டெயில் அனுப்புறோம். வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணாலும் டீட்டெயில் அனுப்பிச்சிடுவோம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லை ஜிபே, ஃபோன்பே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு வச்சிருவோம். மேக்ஸிமம் 1 or 2 days கொரியர் வீட்டுக்கு போயிடும். ஷிப்பிங் சார்ஜ் அது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஆமாம், ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வீட்டுக்கு போயிடும். உங்களுக்கு ஜிபேல உங்களுக்கு அக்கௌண்ட் அமௌண்ட் போட்டாங்கன்னா அமௌண்ட் போட்டு அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னா 2 நாளில் வீட்டுக்கு போயிடும். ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். ஏன்னா இது ஒரு இல்லத்தரசிகளுக்கு கம்பல்சரி தேவையான ப்ராடக்ட். இந்த கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ரெண்டு வந்துட்டும் இந்த ஷாப்போட டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், கீழே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது வேணும்னாலும் இமேஜ் அனுப்புவாங்க. ஓகே மக்களே, பாய்.